தமிழை சரியாக பேசினா கூட புரியலன்னு சொல்லுவாங்க அது அதுக்கு காரணம் அண்ணாச்சி சொல்கிற காரணமே தான் இங்கே அரசியல் இருக்குது அதனால் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி சொல்லுவாங்க அவங்கள பற்றி நமக்கு கவரையில் அவர் அவர்களையும் தாண்டி தமிழ் வாழும் தமிழ் பேசுவோம் ஹலோ காய்ஸ் எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் வீட்டில் டே ஃபோர்டீன் என்ன நடந்துச்சுன்ற ஸ்பெஷல் ஹைலைட்ஸும் அது போக இன்னைக்கு யார் ஹெல்மேட் ஆனாங்கன்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன் கேஸ் வந்து எனக்கு வந்து பிக் பாஸ் ஷோ ஃபுல்லாக பார்க்க பிடிக்கல அதை நடத்த முக்கியமான விஷயம் வண்டி எனக்கு தெரிஞ்சா போதும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சேனல் தான் இது ஓகேவா இப்போ டைரெக்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் வரதுக்கு முன்னாடி பிரியங்கா அபிஷேக் நிரோப் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நம்ம குரூப்பாக தான் ஃபார்ம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து குரூப்பா ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை அவங்க குரூப்பா பேசுறாங்க நம்மளும் வந்து குரூப்பா மாதிரி வந்து பிரியங்கா அபிஷேக் மூணு பேரும் வந்து ஒரு வாக்குவாதமா போயிட்டு இருந்துச்சு அவங்க பேசி முடிச்சோட கமல்ஹாசன் வந்தாரு கமல்ஹாசன் வந்துட்டு வழக்கம் போல அவர் சைட்ல ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் பேசிட்டு வந்து டைரெக்டா வந்து அகம் டிவி வழியே அகத்திற்குள்னு சொல்லி உள்ள போயிட்டாரு உள்ள போனோம் எல்லா பேர்ட்டு கேட்டார் யார் யார் இதுக்கு முன்னாடி இருக்க நாலு சீசன் பிக் பாஸ் எல்லாம் பாத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு சில பேர் வந்து நான் பாத்திருக்கேன் பாக்கலன்ற மாதிரி வந்து எல்லாரும் பேர் பேசிட்டு இருக்கும்போது அபிஷேக் ஒண்டி இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு பதில் சொல்றது இவர் அபிஷேக் சொல்றது எப்படி இருக்குன்னா நம்ம ஒண்ணு கேட்டாரு நம்மளை அத்தர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியும் ஓகேவா என்ன சொல்றாரு தேடுதல்ல வந்து உங்க படத்தை மறந்து நான் இதுக்குள்ள போயிட போறேன் என்ற மாரி வந்து கமலுக்கே புரியாத மாதிரி வந்து அபிஷேக் இருக்காரு அதுக்கப்புறம் அபிஷேக்கே புரியாத மாதிரி கமல் ஒரு பதில் சொல்லி அபிஷேக் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேவா அவங்க எல்லா ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் வந்து போயிட்டாரு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லா பேரும் கதை சொல்லி முடிச்சாச்சு யார் சொன்ன கதை வந்து பிடிச்சிருக்கு யார் சொன்ன கதை வந்து பிடிக்கலன்ற மாதிரி வந்து கமல்ஹாசன் வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேட்டாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து இவரோட கதை பிடிச்சிருக்கு இவரோட கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கதை பிடிக்காத கதைன்னு சொல்லி வந்து எல்லா பேருக்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்ன அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு பிரேக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாரம் வந்து அஞ்சு பேர் வந்து எலிமினேஷன்ல இருக்கீங்க எலிமினேஷன் லிஸ்ட்ல இருக்கீங்க பைனலா இதுல வந்து ஒருத்தர் வெளியே போ போறீங்க மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கமிட்டி போட்டாங்க தெரியுமா அக்ஷரா அபிஷேக் பாவனி அதுல வந்து யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யார் வந்து தெரியவே இல்லைன்ற மாதிரி வந்து நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்ண சொன்னோம் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அபிஷேக் குண்டி மறுபடியும் வந்து அவரு தான் எனக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி வந்து அவர் வந்து பேசுறாரு பேசணும்னு வந்து ரெடி பண்ணிட்டேன் சார்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணது வந்து இமானாச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதது வந்து சின்ன பொண்ணு நாடியாவும் வந்து சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் கேட்டாரு அபிஷேக் இது வந்து உங்க முடிவா இல்ல வந்து உங்க ரெண்டு பேரோட முடிவான்னு சொல்லி கேட்டதுக்கு அபிஷேக் அபிஷேக் இல்ல சார் நாங்க மூணு பேர் எடுத்த முடிவு தான் கேட்டதுக்கு அபிஷேக நம்பாம கமல்ஹாசன் வந்து அக்ஷரா கிட்டையும் பாவனி கிட்டையும் வந்து கேட்டாரு அவங்களும் வந்து ஆமா நாங்க எடுத்த முடிவு தான்ன்ற மாதிரி வந்து அவங்க சொன்னோன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு கிட்ட கேட்டாங்க இங்க வந்து தெரியலன்னு சொல்றாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சின்ன பொண்ணு கேட்டாங்க சின்ன பொண்ணு வந்து இவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாடியா வந்து கேட்டதுக்கு வந்து இவங்க என்ன நோட்டீஸ் பண்ணிருக்காங்க நான் வந்து தெரியாத நான் பர்ஃபார்ம் பண்ணாதவெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பாதபட்சத்தில் வந்து என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து தெரியாமல் தான் இல்லையே நான் இங்கே தானே இருக்கேன்ற மாதிரி வந்து அவங்க பேசினோன்னே எல்லா பேரும் வந்து நாடியா சொன்ன பாயிண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து சரி இந்த அஞ்சு பேரில் வந்து இப்போ நான் ரெண்டு பேரை வந்து சேஃப் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து கமல்ஹாசன் சொன்னார் இந்த அஞ்சு பேரில் யார் ரெண்டு பேரை சேஃப் பண்ணதுனா வருணும் சின்ன பொண்ணும் வந்து சேஃப் பண்ணாரு சின்ன பொண்ணு சேவ் ஆனா அவங்களுக்கு வந்து அழுகை நிறுத்த முடியல அவங்க வந்து தர தரையா அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மதுமிதாவையும் வந்து சேஃப் பண்ணிட்டாரு மதுமிதா நீங்களும் சேஃப் ஆயிட்டீங்க மாதிரி வந்து மதுமிதாவையும் சேஃப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் நாடியா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹெல்மெட் ஆக போறாங்க அது வண்டி உங்களுக்கு தெரியுது சரி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அபிஷேக்கு தெரியும் நான் தான் ஹெல்மெட் ஆக போறேன்னு சொல்லி அபிஷேக் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும் பட் ஆனா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் நாடியா வந்து வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாடியா வந்து ரெடி ஆயிட்டு எல்லாமே வெளியே வரும்போது எல்லா பேருக்கும் ஷாக்கு நீங்க எப்படி எலிமினேட் ஆனீங்க எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் தான் நான் எலிமினேட் ஆவான்னு நினைச்சோம் ஆனா நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக்கா தான் இருக்குன்ற மாதிரி வந்து ஹவுஸ் மேட்ஸ்ல எல்லா பேரும் சொன்னாங்க அபிஷேக் தான் காலி ஆவான்னு தெரியும் பட் அபிஷேக் மிஸ் ஆயிட்டான்ற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் ஓகே நம்ம வெளியே போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நாடியா எல்லா பேருக்கிட்டே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தப்புறம் வந்து கமல்ஹாசன் கிட்ட பேசிட்டு இந்த மாதிரிலாம் எப்படி போச்சு இந்த மாதிரிலாம் அப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் வந்து நீங்க தான் ஆள் வெளியே வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நாடிய அமிச்சு விட்டு கமல்ஹாசனும் நானும் கிளம்புக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் கையெடுத்து கும்பிட்டு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து கமல் போன அப்புறம் வந்து பிரியங்கா அபிஷேக் நிரோப் வந்து ஆமா நம்ம குரூப் குரூப்பா தான் இருப்போம் அதுல இருக்கு பிரியங்கா வந்து அபிஷேக் திட்டாங்க நீ தான் போய் எல்லா போய்ட்டு பேசுற நான் குரூப் குரூப்பா இருக்கோம் இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி நீ பேசுற அதை பேச நிறுத்துன்னு சொல்லி பிரியங்கா வந்து அபிஷேக திட்டினாங்க சரி

மாதிரி வந்து நேத்து பேச நேத்து கத்தி கத்தி பேசினா தெரியுமா சின்ன பொண்ணு கிட்ட அதே தான் நான் கத்தி கத்தி அப்படிதான் பேசுவேன் ஏ கத்துற ஏ சண்டை போடுற மாதிரி பேசுறன்னு சொல்லி பாவனி கேட்டாலும் நான் அப்படிதான் பேசுவேன் உனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி வந்து எல்லா பேரையும் பண்ற மாதிரி அபிஷேக் பண்ணிட்டு இருக்காரு சரி இப்படிதான் போலன்னு சொல்லிட்டு அவங்க தலையில தச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாவனியும் மதுமிதா அபி உங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் இப்படி பைத்தியக்காரன் மாதிரி பண்றான் ரொம்ப நீ சொல்ற பாயிண்ட் வந்து ஓகே அதுவும் விருப்பம் பட் அதையே வந்து ஒரு மாதிரியா போர்ஸ் பண்ணி பேசுறது எனக்கு ஒரு பாதியாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாவனி சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவன் அப்படிதான் அவனை விட்டுருங்கன்ற மாரி வந்து அபிநய் வந்து சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பிக் பாஸ் வந்து முடிஞ்சிடுது ஸோ இதோட வந்து இந்த வீடியோவும் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா பேருக்கும் வந்து இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்